உலகெங்கிலும் நிறைந்திருக்கும் ராஜ் டிவி நேயர்களுக்கு என் அன்பான காலை வணக்கங்கள். நான் உங்கள் உலகம்மாள் ரவி. வெயிட் லாஸ் இந்த வெயிட் லாஸ் நிறைய விதமாக நம்ம ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது ஜாக்கிங் போகிறோம், வாக்கிங் போகிறோம், ஃபுட் கண்ட்ரோல் எடுக்கிறோம், யோகா பண்ணுறோம், இந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இப்போ வந்து பார்க்க போகிற நம்ம உயிரெழுத்துக்களை வச்சு எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறோம்னு வாங்க பார்ப்போம். ஒவ்வொரு லெட்டரும் ஒரு 3-3 டைம்ஸு வந்து சொல்ல ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு Oh.
இப்போ அவ் அக் அவ்வக் ஏன் சொல்லலை அப்படின்னா அது ரொம்ப மைல்டாக போயிடும். இந்த ஆ காத்து இன்னேல் எக்ஸேல் இந்த மாதிரி போயிடும். இப்போ இக்கு இங்கு இச்சு இந்த மூணு லெட்ரு இதோட சேர்த்து கண்டுபிடிக்கணும். நார்மலா இன்னில் அண்ட் எக்ஸல் இன் அதாவது முதல்ல இருக்கும்போது இன்னில் வாயை திறந்து நல்ல மூச்சு எடுத்து வாய் வழியா எல்லா சவுண்டும் வந்தது. இப்போ அப்படியே பிரெயினுக்கு இங் அதாவது ஃபஸ்ட்டு படுக்கும்போது நம்ம நல்லா ஓப்பன் அப் பண்ணோம். இப்போது வாயோட அளவை சுருக்கி நல்லா காற்றை உள்ளேருந்து வெளியே கொண்டுட்டு வரணும். இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வர பர கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் லாஸ் பண்ணும். ஒலிக்கு ஒரு சம்மந்தம் இருக்குது, ஒலியில் நம்ம வெயிட்டு நல்லபடியாகவே குறையும். வெயிட் லாஸுக்கு அ பார்த்துருவோம். இந்த அ இல ரெண்டு மூணு லெட்டரை சொல்ல மாட்டேன். அந்த லெட்ரு வந்து ஏன் சொல்ல மாட்டோம் அப்படின்னா ரொம்ப மைல்டாக அப்படி ஆ இன்னேல் காற்று உள்ளே போகும், எக்ஸேல் காற்று வெளியே வரும். இந்த மாதிரி இன்னேல் எக்ஸேல் போகும்போது இந்த ஒலியோட சவுண்டு ஆ ஸ்பீச் ஐ வரும்போது மைல்டாக ஆரம்பிச்சிடும். ஓ அவ் அக் இது வந்து உயிரெழுத்துக்களை வந்து சேராது. சேராதுன்னு மீன்ஸ் என்னென்னா அந்த எழுத்துக்களுக்கு வேல்யூ அதாவது வால்யூம் கம்மினால் நம்மளால் வந்து அந்த ஸ்பீச்சை எடுக்க முடியாது. இதுக்கடுத்து இதுக்கு பதிலாக என்னென்ன பண்ணலாம், இக்கு இங்கு இச்சு இட்டு இப்பு இத்து இந்த மாதிரி சவுண்டு படுத்துக்கிட்டு நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கலாம். இதே மாதிரி நாளைக்கு ஒரு ஆசனாவுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.